குரு சரணம்ங்க, நான் உங்கள் அன்பு விஜயா ராமச்சந்திரன். ஒரு வீடுன்னு எடுத்துட்டாலேக்காங்க, அந்த இடத்துல அந்த வீட்டிற்கு ஒரு பெண்ணானவள் மிக மிக முக்கிய பங்குங்க. சமைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒரு பெண்ணுடைய பங்கு இருக்குங்க. இப்போது நான் என்ன பூஜை சொன்னாலும் நீங்களாம் அழகாக செய்றீங்க, ஆனால் எந்த பூஜை செய்வதற்கும் வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதற்கும் அந்த வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கு முதல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கணும் இல்லைங்களா. அதற்கு நான் சொல்கிற இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டு பாலில் கலந்துட்டு குடிச்சிடுங்கங்க. அவ்வளோ ஒரு ஆகர்ஷண சக்தி, முக்கியமாக மனசில் அழுத்தம் இருக்காதுங்க, மனத்தெளிவு மன சந்தோஷம் கிடைக்குங்க. ஒரு டம்ளர் பாலை நல்லா காய்ச்சிக்கோங்கங்க. அதில் வந்து ஒரு மூணில் தான் நாலு மிளகு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சளுங்க, அதுலேயும் இந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் இடிச்சிட்டு ஒரு சிட்டிகை அந்த மஞ்சள் போட்டுக்கோங்கங்க. உங்களுக்கு பிடித்ததுன்னா ரெண்டு பல் அல்லைனா ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்கங்க. இது அத்தனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டு சேர்த்துட்டு குடிச்சிட்டு வாங்கங்க. அதுவும் இது வெள்ளிக்கிழமையில் குடிக்கிறது ரொம்ப 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 விசேஷங்க. உங்களுக்கு தினமும் ராத்திரியில் பால் குடிக்கிற அந்த பழக்கம் இருந்ததுன்னா இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க அந்த பாலில். அல்லது வெள்ளிக்கிழமையாவது இந்த பாலை குடிச்சிட்டு உங்களுடைய பூஜை எதுனாலும் செய்யுங்களேங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக ஆகர்ஷண சக்தி, நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு மன நிறைவு நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தருங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயம் நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.